மூன்றாம் வகுப்பு ஒப்படைப்பு அறிவியல். பாடத்தலைப்பு பருப்பொருட்கள் நிலைகள். செயல்பாடு ஒன்று, மழைத்துளிகளை உருவாக்குவது எப்படி. மழைத்துளி வந்து எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத ஒரு சோதனை மூலம் செய்து பார்க்கலாம். இதை நீங்கள் முடிந்தால் உங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். சரியா, உங்கள் வீட்டில் பெரியவர்களின் உதவியுடன் நீங்கள் செய்து பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள், மூடியுடன் கூடிய ஒரு ஜாடி, சூடான நீர், பனிக்கட்டி, இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்பர் ஒன்று பாருங்கள், அந்த ஜாடியை எடுத்து அதில் சூடான நீரை ஊற்றணும். ரெண்டாவது, அந்த சூடான தண்ணீர் வந்து ஜாடி முழுவதும் சூடாகுமாறு நம்ம என்ன செய்யணும், அந்த ஜாடியை சுழற்றணும். இப்போ தண்ணி சூடு வந்து அந்த ஜாடி முழுவதும் போயிடும். மூன்றாவது, பனிக்கட்டி எடுத்து அந்த ஜாடியுடைய மூடியில் நம்ம வைக்கணும். நான்காவது பாருங்கள், அந்த பனிக்கட்டி வச்ச மூடியை வந்து ஜாடியின் மேலே வைக்கணும். ஐந்து பாருங்கள், நீர்த்துளிகள் உருவாவதே கவனி. இப்போ நம்ம ஜாடிக்குள்ளே என்ன இருக்குது, சுடுதண்ணி இருக்குது, அந்த மூடிக்கு மேலே பனிக்கட்டி இருக்குது. இப்போ அந்த எப்படி மழைத்துளி உருவாகுதுன்னு பாருங்கள், தண்ணி என்ன செய்யும், வெப்பமாகி ஆவியாகி மேலே போய் மேலே அந்த பனிக்கட்டி இருக்கிறதுனால குளிர்ந்து திரும்ப அது என்ன செய்யும், உள்ள நீர்த்துளிகளாக விழும். இதே போல தான் மழைத்துளிகளும் உருவாகிறது. சரியா. செயல்பாடு இரண்டு, அம்மா வைத்த சுடு தண்ணீர் கவனிக்காவிட்டால் பாதியாக குறைந்து விடுகிறதே, ஏன் காரணம் எழுதுக. இப்போ வீட்டில் அம்மா தண்ணீர்லாம் நினச்சிப்பாங்க, சுட வைப்பாங்க, சுட வச்சுட்டு கவனிக்காமல் போனோன்னா அந்த தண்ணி என்ன செஞ்சுருக்கோம், பாதியாக குறைந்திருக்கும். அது ஏன் கேட்டிருக்காங்க. திரவப்பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது அது வாயுவாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படும். இந்த அம்மா வைத்த சுடு தண்ணீர் கவனிக்காவிட்டால் ஆவியாகி செல்வதால், இந்த தண்ணியெல்லாம் நினச்சிருது ஆவியாகி போவதால் பாதியாக குறைந்து விடுகிறது. செயல்பாடு மூன்று, கொடுக்கப்பட்ட படங்களை உற்று நோக்கி திட, திரவ மற்றும் வாயு பொருட்களை அடையாளம் காட்டுக. இங்கே கொடுத்துருக்கிற படத்தை உற்று நோக்கி நீங்கள் திடப்பொருளாக, திரவப்பொருளாக, வாயு பொருளாக எழுதுங்க. இந்த தேநீர் வந்து திரவப்பொருள், தோசை திடப்பொருள், தண்ணீர் திரவப்பொருள், இந்த பலூன் வாயு பொருள், பலூனில் இருக்க காற்று. நெக்ஸ்ட்டு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க, உன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு பின்வரும் அட்டவணையை நிரப்புக. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதெல்லாம் திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் எழுத வேண்டும். திடப்பொருள் கல், செங்கல், பென்சில், மிட்டாய். திரவப்பொருள் பால், பழச்சாறு, நீர், தேநீர். வாயு பொருள் காற்று, புகை, மேகம், நீராவி. அடுத்த செயல்பாடு நோக்கம், வாயுக்கள் இடத்தை அடைத்து கொண்டு அளவு பெரிதாகிறது என்பதை நிரூபிக்க. வாயுக்கள் வந்து இடத்தை அடைத்து கொண்டு பெரிதாகும் அப்படிங்கிறத நிரூபிக்க ஒரு சோதனை கொடுத்துருக்குறாங்க. தேவையான பொருட்கள் பாட்டில், பேக்கிங் சோடா, பலூன், எலுமிச்சை. செய்முறை பாருங்கள், முதல்ல ஒரு பாட்டிலில் ஒரு மேசைக்கரண்டி அளவு சமையல் சோடா சேர்க்கவும். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு சமையல் சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான், அது ஒரு கரண்டி சேர்க்கணும். இந்த படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சமையல் சோடா சேருங்க. ரெண்டாவது பாருங்கள், அது கூட எலுமிச்சை சாற்றை சேர்க்கணும். சரியா. மூன்றாவது பாருங்கள், ஒரு பலூன் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுடைய வாயை மூடி சில நிமிடங்கள் விட்டு விடவும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். மாற்றங்களை உற்று கவனி. என்ன மாற்றம் நிகழ்கிறது பாருங்கள். பலூன் வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்கு, அப்படி தானே. இந்த பலூனானது ஊதப்படுவதற்கான காரணத்தினை எழுதுக. நம்ம வெறும் பலூன் தான் வச்சோம், ஆனால் இப்போ எப்படி இருக்குது, ஊதின பலூன் மாதிரி அந்த பலூன் எப்படி இருக்குது, நல்லா புஷ்ன்னு இருக்குது. இது என்ன காரணம், இந்த வேதி வினையின் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகி அந்த பலூனில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதனால் அந்த பலூன் வந்து பெரிதாகிறது. சரியா. செயல்பாடு நான்கு, பெட்ரோலை சிறிது நேரம் வெளியே வைத்தால் என்னவாகும் என்பதை கலந்து ஆலோசித்து எழுதுக. பெட்ரோலை சிறிது நேரம் வெளியே வைத்தால் அது ஆவியாகி போகும். அடுத்து செயல்பாடு ஐந்து, இதில் ரெண்டு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயல்பாடு ஒன்று, ஒரு நெகிழி தொட்டியை எடுத்து அதில் நீரை நிரப்பிக்கொள்ளவும். ஒரு கல்லை எடுத்து மெல்லிய கயிற்றில் கட்டி கயிற்றை பிடித்து கொண்டு கல்லை நீரில் முழுதும் மூழ்கும் வரை விடவும். நிகழும் மாற்றத்தை கூறு. கொடுத்துருக்கபடி நீங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் யாருடைய உதவியுடன் செய்து பார்க்கலாம். ஒரு நெகிழி தொட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு கல்லை என்ன செய்யணும், கயிறை கட்டி இப்படி மெல்ல இறக்கும்போது என்ன ஆகும், தண்ணி என்ன செஞ்சிடும்,
வெளியே போகும், அப்படிதானே? கல் வந்து ஒரு திடப்பொருள். ஒரு திடப்பொருள் நீரில் மூழ்கி இருக்கும்போது அது இழந்ததாக தோன்றும் எடை அதனால் வெளியேற்றப்பட்ட நீர்மத்தின் எடைக்கு சமம். இந்த திடப்பொருளுக்கு எடை உண்டு என்பதை இந்த சோதனை மூலம் நீங்கள் அறியலாம். அடுத்து ரெண்டாவது செயல்பாடு பாருங்கள். வெவ்வேறு வடிவம் உள்ள மூன்று கொள் கலன்களை எடுத்துக்கொண்டு படத்தில் உள்ளவாறு நீரை நிரப்பிக்கொள்ளவும். இந்த மூணு பாத்திரம் எடுத்துகிட்டு மூணுமே எப்படி இருக்குது, வெவ்வேறு வடிவமாக இருக்குது, அதில் நீங்கள் நீரை நிரப்பி பார்த்தோன்னா என்ன நடக்கும் பாருங்கள். நீர் வந்து ஒரு திரவப்பொருள். இந்த திரவத்திற்கு வந்து குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அந்த திரவத்தின் வடிவம் அது உள்ள அந்த கொள்கலனின் வடிவத்தை பொறுத்து அமையும். சரியா? ஒரே வடிவமாக தெரியாது. ஒரு பாத்திரம் சின்னதும் பெருசுமாக இருக்குது, எனவே அந்த நீருடைய வடிவமும் மாறுபடும். மதிப்பீடு: திண்ம பொருட்களில் துகள்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நெருக்கமாக அமைந்திருக்கும்.